ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவி. நான் என்னோட இதை தோடை எடுத்து வச்சு காட்டிட்டுருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? எஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி தோடெல்லாம் செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக நம்ம ஸ்ட்ரெட்டெல்லாம் நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றது தான் என்னோட வீடியோ. அதுக்கு முதல்ல நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். ஐ மீன் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலிருந்து அந்த சென்டர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாதாரண ட்ரிங்கிங் பாட்டில் தான் நான் இருக்கும், அந்த சென்டர் மட்டும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து ஏதாவது ஒரு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். நான் வந்து சிசர்ஸோட சென்டர் வச்சு ரவுண்ட் போட்டு அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு தோடு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து தோடுக்கான பேஸாக இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஊசி வச்சு நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து ஸ்ட்ரெட் செய்கிறதுக்கான ஜுவல்லரி மேக்கிங்காக பேஸ் இதெல்லாம் வந்து மொத்தமாகவே நான் 20 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஒரு ஒரு பாக்கெட்டும் 5 ருபீஸ்னு சொல்லிட்டு மற்றோடு நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பிளாஸ்டிக் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பிளாஸ்டிக் ஷீட்டில் அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஏர் ட்ரை க்ளேவை வச்சு ஸ்டிக் பண்ணிடுறேன். ஏர் ட்ரை க்ளே எப்படி செய்யறதுன்ற ரெசிபி நம்ம சேனலில் இருக்கு, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நிறைய செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஒரு கப் உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் டிசால்வ் பண்ணிவிட்டு 2 கப் மைதா போட்டு நல்லா பசைஞ்சிட்டோன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட்லேயே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டெப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெண்டுத்தையும் நான் செஞ்செடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து டிசைன் ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி விங்ஸ் மாதிரியான டிசைன் நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டிசைன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்த தோடுக்கும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா காயட்டும். இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து டச் பண்ணாமல் விட்டுங்க, நல்லா காயட்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வயலட் கலரை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணிவிடுறேன். நம்ம ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டிலே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி நம்ம இயரிங்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பிங்க் கலரை அப்ளை பண்ணி காய விட்டுட்டு நெக்ஸ்ட் வயலட் கலர் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம ஹூக்ஸ் மாட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹூக் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ஹூக்கை மாட்டிட்டு திருக்க அந்த மேலே தொங்குறதுக்கு இருக்கணும்ல அதையும் சேர்த்து மாட்டிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஏதாவது ஒரு கேப் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் போட்டுட்டு அந்த கார்ட்போர்டில் ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளார அந்த இயரிங்கோட செட் இருக்கணும் நம்ம வாங்கினது, அதை வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட க்ளேவை வச்சுட்டு அந்த ஷேப்பை விட எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. நல்லா ஷேப் பண்ணிவிட்டு செஞ்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பால் மாதிரி சைஸில் எடுத்துக்கிட்டு அந்த பால் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ஒரு அந்த இன்னொரு ஒரு ஹூக் மாதிரி வாங்கியிருந்தோம்ல, அதை வச்சு நான் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு இந்த ஹூக்கை வந்து அந்த பேஸ் ரெடி பண்ணுங்க பாருங்கள், அதில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நல்லா அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உள்ளார அழுத்தி விட்டுருங்க வெளியில் வராத மாதிரி. ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த இதை வச்சு நான் ரவுண்ட் போடணும் அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேஸ்க்கில் நம்ம ஃப்ளார் மாதிரி இப்போ செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நைஃப் வச்சு இந்த
கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ ஒன்னா எடுத்து நீங்க அப்படியே கூட மொத்தமா வச்சு அதுலயே கூட செய்யலாம். எனக்கு கொஞ்சம் எம்பேஸ்டா வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து அதுல வந்து ஒட்ட போறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். ஒன்றுன்னா கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. கிளீன்றனால நம்ம கைப்பட்டு ஒரு பக்கம் ஒட்டும் போது இன்னொரு பக்கம் அமைவிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்சிலோட பேக் சைடு வச்சு சென்டர்ல மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு பால் மாதிரி குட்டியாக ஒரு ரவுண்ட் ஒர்க் பண்ணி சென்டரில் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கெட்சோட பேக் சைடு இருக்குங்க கேப்பில், அதை வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பென்னோட இது வச்சும் பண்ணலாம். ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஹியரிங்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் ரெண்டுத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் இப்போ பிளாக் கலர் அடிக்க போகிறேன். ஃபுல்லாக பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்படியே பிளாக் கலர் ட்ரெஸ்க்கு பிளாக்கில் அப்படியே மேட்சாக போட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நான் சில்வர் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து சில்வர் கலரில் அப்ளை பண்ண போகிறேன். அந்த பால் பாருங்க எப்படி ரோல் ஆகுது. இதை வச்சு நம்ம சேனும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதுக்கு வந்து நான் இப்போ சில்வர் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே சில்வர் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது நம்மளோட இயரிங். இதே மாதிரி நான் இன்னொன்றுத்துக்கும் பண்ணியிருக்கேன். அது இவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பேப்பர்லேருந்து கட் பண்ணி க்ளேயில் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இந்த திலகம் ஷேப்பில் வந்து நான் ஒட்டுறேன். அது ஃபுல்லாக ஒட்டாமல் ஒரு பாதி வரைக்கும் ஒட்டிட்டுக்கோங்க. ஒரு 3/4 வரைக்கும் ஒட்டிட்டு இதை அப்படியே ட்ரை பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் நம்ம இயரிங்ஸ்க்கு மாட்டுறதுக்கு இருக்கணும்ல, அதுக்காக நான் வந்து ஊசி வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு என்ன கலருக்கு ட்ரெஸ்க்கு வேணுமோ அந்த கலருக்கு இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அடித்து காய வச்சுட்டு நெக்ஸ்ட் பேக்குக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒரு 24 hours காயணும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கோல்டன் கலரை கையில் டேப் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த கார்ட்போர்டெலாம் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கோம்ல, அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி ரெண்டும் செஞ்சாச்சு. இப்போ ஹூக் மாட்டி இயரிங் ஆக்கிடலாம். அந்த ரவுண்ட் ஹூக் எடுத்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த காதில் மாட்டு ஹூக்கையும் மாட்டிட்டு ரெண்டுத்தையும் டைட் பண்ணிட்டோம்னா நம்மளோட இயரிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூட்டான இயரிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி மூணு இயரிங் நம்ம செஞ்சுருக்கோம்ல, இதில் வந்து பெஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து இந்த இது போடும்போது நம்ம ஹூக் மாட்டும் போது க்ளே வந்து ட்ரை ஆகும், கட் ஆகி விழுந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் லாஸ்ட் சான்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பின்னாடி பிளாஸ்டிக் ஷீட் வச்சுருக்கோம்ல, அது வந்து க்ளே கீழே விழுந்தாலும் அந்த ஷீட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோன்னா உடஞ்சது மாதிரி தெரியாது. ரொம்ப பெட்டர் அப்படின்னா இதுதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஸ்டேபிளாக யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் இயரிங் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லாத பட்சத்துக்கு அந்த ரெண்டு மாதிரி ஹூக்ஸ் மாதிரி மாற்றுறது செஞ்சுக்கலாம். இது வந்து என்னோடய ரிவ்யூ இந்த இயரிங்கில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது எப்படி இருந்தால் ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் உடையறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம எப்பவுமே ஒரு பேஸ் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் செஞ்சால் பெட்டர். பாருங்கள் எந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.
Bye, see you all.